வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் 5வது திட்டமான இலவச காப்பீட்டு திட்டம் உடனடியாக பெறுவது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவினுடைய 2வது அலை தமிழகத்தில் அதிவேகமாக பரவிட்டு வருது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு கட்டுப்பாடுகளை எடுத்துகிட்டு வராங்க. இந்த கட்டுப்பாடில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா பேஷண்ட்டை அனுமதித்து அவங்களுக்கான சிகிச்சை செலவை அரசாங்கம் ஏற்பதாக முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். இந்த திட்டத்தை வந்து யாருக்கெனவே காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிறவங்களும் பெற முடியும். புதிதாக காப்பீட்டு திட்டத்தை எப்படி விண்ணப்பிக்கலாம், அப்படி விண்ணப்பித்தவங்க எப்படி பெறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, ஏற்கனவே நீங்கள் காப்பீட்டு திட்டம் விண்ணப்பித்து உங்கள்கிட்ட காப்பீட்டு அட்டை இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் பெயர் பட்டியலில் ஒரு மெம்பரை அடிஷ்னலாக சேர்க்கணும் அப்படின்னா எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் இப்போ காப்பீட்டு திட்டம் அட்டை இல்லாதவர்கள் முதல்வரினுடைய இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் எப்படி சேரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வாட்டி நல்லா சொல்கிறேன், இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்க நண்பர்களே. வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நண்பர்களே, முதல்ல இந்த ஃபார்மை வந்து நீங்கள் கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணி யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து குடும்ப அட்டை, ரேஷன் ஸ்மார்ட் கார்டையும் நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஆண்டுக்கு 72,000 வருமானம், 72,000 குறைவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் வந்து விஏஓட்ட கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கும். சரி, வாங்க எப்படி ஃபில்லப் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல குடும்ப தலைவர் பெயர், உங்களுடைய ரேஷன் கார்டில் குடும்ப தலைவருடைய பெயர் எது இருக்கோ அதை போடுங்க. அதுக்கப்புறம் தகப்பனார் பெயர், அதாவது ரேஷன் கார்டில் பெண்களினுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா கணவர் பெயர் போடணும். ஆண்களினுடைய பெயர் குடும்பத் தலைவராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய தகப்பனார் பெயரை போடணும். அதுக்கப்புறம் குடும்பத் தலைவராக இருக்கிறவங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நீங்கள் குறிக்கணும். அதுக்கப்புறம் பிறந்த தேதி, அவங்களுடைய வயது. அதுக்கப்புறம் குடும்ப அட்டையின் எண், ரேஷன் கார்டில் குடும்ப அட்டையின் எண் இருக்கும், அந்த எண் வந்து 22 அந்த மாதிரி ஒரு இஎஸ் அந்த மாதிரி போட்டு ஆரம்பிச்சிருக்கும், அதுதான் குடும்ப அட்டையினுடைய எண். அதுக்கடுத்து உங்களுடைய ரேஷன் கடையினுடைய நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் அதில் ஃபில்லப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி, உங்களுடைய முகவரி வந்து உங்களோட ரேஷன் அட்டையில் எந்த முகவரி இருக்கோ அந்த முகவரியை அதில் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஊரோட பின்கோடு, அதுவும் ரேஷன் அட்டையில் இருக்கிற மாதிரியே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்றத ரேஷன் அட்டையில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பரையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களின் விவரம், குடும்ப உறுப்பினர்களின் விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் 4 பேரை மட்டும்தான் இணைக்க முடியும். அதாவது கணவன், மனைவி, 2 குழந்தைகளை மட்டும் இணைக்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பெயர், வரிசை எண், ரேஷன் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து எழுதிக்கலாம். முதல்ல வந்து உறுப்பினர் பேரில் பேர், அதுக்கப்புறம் வயது, அதுக்கப்புறம் உறவு முறை, என்ன உறவு முறை அப்படிங்கிறதையும் கரெக்டாக எழுதணும். என்ரோல்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரியல, அது வந்து நீங்கள் வந்து விஏஓ ஆஃபீஸில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உறுப்பினர்களுடைய கையெழுத்து, உறுப்பினர்கள்னு கையெழுத்து நீ யார் ஃபில்லப் பண்ணுறாங்களோ அவங்களோட கையெழுத்து, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பெருவிரல் ரேகை, பெருவிரல் ரேகையை நீங்கள் இதில் வச்சு விடணும். அதுக்கப்புறம் திரு அல்லது திருமதி, மேற்குறிப்பிட்டுள்ள தன் குடும்ப உறுப்பினர்கள் மேற்கண்ட முகவரியில் வசிக்கிறார்கள், அவருடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய் மட்டும் என்று சான்றளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஏஓ ஆஃபீஸில் விஏஓ சார்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அவங்களோட ஆஃபீஸ் ரப்பர் ஸ்டாம்ப் சீலையும் வச்சு கையெழுத்து வாங்கிட்டு வரணும். கையெழுத்தை வாங்கிட்டு இந்த ஃபார்மை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே அந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, tnhealthinsurance@gmail.com அந்த மெயிலுக்கு, அப்படி இல்லைன்னா cmgist@yahoo.com இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். கீழே இருக்கிறது வந்து என்ரோல்மெண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன், இது வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. நம்ம டேட் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன், என்றைக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அந்த டேட்டை நம்ம ஃபில் பண்ணணும். ரேஷன் கார்டு நம்பரு, நேம் ஆஃப் த
ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, உங்கள் ரேஷன் உங்கள் குடும்ப தலைவனுடைய பேர், அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ் நேம் எந்த ஊர் அப்படிங்கிறத அதில் எழுதணும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் நேம் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர்கள்ங்கிறத நீங்கள் எழுதணும், எந்த டேட்டில் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத எழுதணும், உங்களுடைய ஷாப் நம்பர் ரேஷன் கடையினுடைய நம்பர் எழுதணும், அதுக்கடுத்து தாலுகா நம்பர் தாலுகா நேம், இப்போ வந்து உங்களுக்கு தென்காசினா தென்காசி, திருநெல்வேலினா திருநெல்வேலி, இந்த நம்பர்ஸை நீங்கள் கரெக்டாக எடுத்து இதை வந்து ஸ்கேன் காப்பி பண்ணி இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கான அரசாங்க, அதாவது நீங்கள் எந்த மெயிலிருந்து அனுப்பிச்சி வைக்கீங்களோ அந்த மெயிலுக்கே உங்களுக்கு திருப்பி வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா தபால் மூலியம் உங்களுக்கு இலவச காப்பீட்டு திட்டம் அட்டை வரும். மேக்ஸிமம் மெயிலே வந்துடும்னா சொல்லிக்கிட்டாங்க, அதனால் நீங்கள் மெயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயிலே ரிப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஜெராக்ஸ் எடுத்து அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை இப்போ இருக்கிற கொரோனா கால சூழ்நிலையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.